வணக்கம். நம்முடைய யூடியூப்பை தொடர்ந்து பார்த்து வருகின்ற நண்பர்கள் வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள், நிறைய வினாக்களையும் தொடுக்கிறார்கள். அதில் ஒருவர் கேட்டிருக்கிறாரு, மாணிக்க வாசகருடைய பாடல் ஒன்றை சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லுமாறு கேட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள் என்று சொல்வது வழக்கம். சிவபெருமானே விரும்பி கேட்குமாறு சொல்லப்பட்டது திருவாசகம் என்று சொல்லுவோம். அந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவாதவூர். அவர் அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே மந்திரியாகவும் இருந்தார். குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பணத்தை அவர் கொண்டு சென்று அங்கு எம்பெருமானுடைய அருளை பெற்றதால் அந்த பணத்தில் கோவில் கட்டிவிட்டார். திருப்பெருந்துறை என்கின்ற இடத்துல இன்றைக்கும் அந்த கோவில் இருப்பதை பார்க்கிறோம். அதன் காரணமாக மன்னனால் தண்டிக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற எம்பெருமான் வந்து சேர்ந்தார். பெரம்படிப்பட்ட அவரை காப்பாற்ற இவர் பெரம்படி பெற்றுக்கொண்டார் சிவபெருமான். பின்னர் மணிவாசக பெருமான் தன்னுடைய அரசியல் வாழ்வை துறந்து ஆன்மீக வாழ்வுக்குள் நுழைந்து எல்லா இடங்களுக்கும் சென்று எம்பெருமானுடைய புகழை பாடி வருகிறார். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்று சொல்லுவோம். அவர் பாடியதுதான் திருவம்பாவை. அதுபோல் அவருடைய தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிலிக்கும் வாதவூர் என்பன் திருவாசகம் என்னும் தேன் என்று பாராட்டப்படுகின்ற நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்கின்ற அதனை சொல்லுகிற சிவபுராணத்தை சொல்லுகிற போதே நம்முடைய மெய்சிலர்க்கும் ஜியு போப் என்ற மேல்நாட்டு அறிஞர் தமிழகத்திற்கு வந்தவர், தன்னுடைய மதத்தை பரப்ப வந்தார். ஆனால் திருவாசகத்தால் ஈர்க்கப்பட்டு 80வது வயதில் அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்த அந்த நூல் திருவாசகம். அதில் வருகின்ற பாடல் அப்படியான பெருமையுடையது. இசைஞானி இளையராஜா அவர்கள் திருவாசகத்திற்கு அற்புதமான ஒரு இசையை அமைத்திருக்கிறார். இந்த நூற்றாண்டில் அது ஒரு பெரிய சிறப்பு. சரி, நம்முடைய அன்பர் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதிலே அவர் ஒரு பாடல் வரியை சொல்லி சொல்லுகிறார். தந்தது உந்தனை கொண்டது எந்தனை, சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே. இந்த பாடல் வரியில் வர்ற செய்தி என்ன என்றால், எம்பெருமானே நான் என்னை கொடுத்து உன்னை பெற்றுக்கொண்டேன். இது இப்படி வச்சுக்கங்களேன், ஔவையார் விநாயக பெருமானிடத்தில் கேட்குறப்ப பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நான் உனக்கு நாலு தருவேன் நீ எனக்கு மூணு தந்தா போதும். இப்படியெல்லாம் இறைவன்கிட்ட கேட்குறது வழக்கம். இங்கே மாணிக்க வாசகர் இடத்துல என்ன சொல்கிறாரு, எம்பெருமானே எதுக்கும் உதவாத நான் என்னையை கொடுத்தேன், ஆனால் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய படைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உன்னை பெற்றுக்கொண்டேன், பயன்படாத எண்ணெய் கொடுத்து செல்லாத நோட்டை கொடுத்து தங்கத்தை பொன்னை பொருளை பெற்றுக்கொள்வதைப் போல எண்ணெய் கொடுத்தேன் உன்னை பெற்றுக்கொண்டேன். அப்படி பார்த்தா நான் தான் பெரிய ஆளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவாசகத்தை படிக்கிற போதெல்லாம் கண்கள் கலங்கும் நெக்குருகும் வாங்க. சிவபிரகாச சுவாமிகள் கூட அதை பற்றி சொல்லுகிற போது திருவாசகத்தை வாசிக்கிற போது கண்கள் தொடுமணர் கேணியின் சுரந்து நீர் சொரிய அப்படிம்பார். மணல் கிணத்தில் தண்ணி இப்படி தொண்டனே தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க கண்ணில் தண்ணீர் வருமா, அது உண்மையும் கூட. அதனால தான் அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்க வாசகருடைய குரலில் நாம் கேட்குறோம். அதோடு மட்டும் இல்லை, அவர் பாடியக்கூடிய பல செய்திகளை பார்க்குறப்ப நமக்கு என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னா, எல்லா வகையிலும்
எல்லோரும் பார்வதற்கேற்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, எல்லாருக்கும் பெண்கள் விளையாட்டுக்கு ஏற்றபடியாக அம்மானை சின்ன சின்ன அச்சோபத்து என்றெல்லாம் பாடியிருக்கிறார். தினை துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாது நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோர் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் தெரியும் புனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று கோத்தும்பி ஆகிய அந்த தும்பினா தேனி, தேனிங்கிற அந்த வண்டு, தேனை உண்ணுகின்ற வண்டை பார்த்து பாடுகின்ற தினை துணை உள்ளதோர் பூ, சின்ன பூவாக தின்னே தினையை காட்டிலும் சேர்ந்து அதில் போய் தேனுண்ணக்கூடிய பூவே உன்னிடத்திலே பேசுகிறேன்னு பேசுகிறார். இப்படியாக திருவாசகம் முழுவதும் படித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உராயில் பத்தாது. எத்தனையோ செய்திகள் உண்டு. நல்ல செய்திகளை கேட்டதற்கு நன்றி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.